அதான் தெரியுமா நின்னுங்கோ வாசல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து கார் கிளீன் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்து காரை துடைக்கிறதுக்காக வந்தேன்னா மாடு வந்து அம்மா அம்மானு என்னை பார்த்து கத்திட்டே இருந்தது. சரி ஏதோ கேட்குது அப்படின்னு உள்ளே போயிட்டு ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வரலாமேன்னு போனேன். வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ரொட்டிலாம் இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பிரெட் எடுத்துகிட்டு வந்தேன். சரி பிரெட்டாவது நம்ம வந்து கொடுப்போமே அப்படின்னு நான் வந்து பார்க்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து போயிடுச்சு. எங்கள் வீட்டு கேட்டில் நின்றுட்டு இருந்தது, ஆனால் போயிடுச்சு. ஸோ அது பின்னாடியே நான் துரத்திட்டு போய் மாட்டுக்கு பிரெட் கொடுத்துட்டு வந்தேன். குட் ஈவினிங் எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு மெட்ராஸ் ஹோம் அண்ட் டியூட்டி. அண்ட் நீங்க பாக்குறது போல சோனியாஸ்ரீ ஈவினிங்ல இருந்து என்னோட பிளாக வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். துரத்தி துரத்தி போய் ஒரு மாடுக்கு வந்து பிரெட் கொடுத்துட்டு வந்தீங்க. என்கிட்ட வந்து ரொட்டி இல்ல, பிரெட் தான் இருந்தது. மாடுக்கு பாத்தீங்கன்னா ரொட்டி வந்து ரொம்ப பிடிக்கும், அது கொடுத்தா ரொம்ப நல்லது. பட் ஆனா அட்லீஸ்ட் இல்ல, பிரெட் வந்து கொடுத்துட்டு வந்தேன். அண்ட் இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என் காரை வந்து நான் துடைக்க போறேன். ஏன்னா எங்க வீட்டுல வேலைக்காரி தோட்டக்காரி இருந்து பாருங்க, செடிக்கு வந்து தண்ணி விடணும். ஸோ தோட்டக்காரி வேலைக்காரி சமயக்காரி ஆளின் நாள் அழுகிறாணி பார்த்தீங்கன்னா நானே. ஸோ நான் தான் பண்ணியே ஆகணும். இதை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாயை வந்து கூட்டிட்டு வர்றதுக்காக போகணும். அதுக்கு முன்னாடி வாக்கிங் நம்மளோட கோல் செட் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்படியே இல்லை கண்டினியூ பண்ணுறோங்க. ஓகே, இந்த வாட்டி நம்ம சாதிக்கிறோம். அந்த இப்போ என்ன வெயிட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து வெயிங் மிஷின் வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஓகேவா, நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை நிதானமாக பார்க்கலாம். சரி வாங்க, ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்க்கிங் வாஸ்துப்படி பார்த்தா மணி பிளான்ட் வச்சா நல்லது, பணம் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து நான் நார்த் சைடில் வந்து மணி பிளான்ட் வந்து வச்சிருக்கேன். அது வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நானே பார்க்குறேன். ஸோ உங்களுக்கும் வந்து கொஞ்சம் எல்லாம் கிளியர் ஆகணும், நாலு இடத்துலேருந்து வரத்துக்கு இருக்குது உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்களும் வந்து மணி பிளான்ட் வந்து வச்சு பாருங்க. உண்மையிலேயே அது டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நான் மணி பிளான்ட்டே வச்சது கிடையாது. பட் மணி பிளான்ட் வந்து உண்மையிலேயே அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு பிளான்ட்டுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, உங்ககிட்ட இருக்கலாம், இல்லாதவங்க ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நைட்டு வந்து டின்னருக்கு ரொட்டி. ஸோ ரொட்டி மாவை வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன், அது நல்லா சாஃப்டாக ஆகும். இப்போ நான் வந்து வாக்கிங் வந்து போவேன். வாக்கிங் போயிட்டு அப்படியே நம்ம சாய் குட்டியை டியூஷன்லேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ இதுதான் இப்போ நான் வந்து செய்ய போகிறேன். அதனால மாவு பிசைஞ்சிட்டேன் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், வந்து நம்ம இட்டோம்னா கரெக்ட் ஆகிடும். அண்ட் இங்கே அங்கே ஒரு பெரியவருக்கு வந்து ஒரு வேலையை கொடுத்துருக்கேன், எனக்கு கொடுத்துருக்கேன்னு பாருங்க. சட்னி தான் இன்னைக்கு. அன்னைக்கு வந்து புதினா சட்னி வந்து பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? யூடியூப்ல கூட காமிச்சிருந்தேன். அந்த புதினா சட்னி தான் அம்மாக்கு வேணுமா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த அம்மாவுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு எப்படின்னா ரொம்ப மசாலா வெங்காயம் பூண்டு வந்து ரொம்ப பிடிக்காது. பட் ஆனால் பூண்டு வந்து சாப்பிடுவாங்க, ஏன்னா ரெண்டு பேருமே ஹார்ட் பேஷண்ட் இல்ல, அதை நசுக்கி டாக்டர் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ அது சேர்த்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த புதினா சட்னி ரொம்ப நல்லா இருந்தது, அதையே பண்ணி கூட நாங்கள் அதையே வந்து செய்யலாம் அப்படின்னு வந்திருக்கேன். எல்லாமே நான் வந்து வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்ததுதான், ஏன்னா நம்மளோட கோலை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ இந்த பெரியவருக்கு வந்து என்ன வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த பாத்தீங்களா உட்காந்த இடத்துல டிவி, அப்படியே டிவி பார்த்துட்டு என்னப்பா பண்ணணும், ஆமா புதினாவை வந்து ஆஞ்சு வையே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அவர் வந்து அப்படியே சுத்தமா ஆயிவாரு, இலைய வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. அப்பா நீ நல்லா இருக்கியனோ? நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கு. அவன நல்லா வச்சிருக்கேனா? அதுக்கு பாசிட்டிவா பதில் சொல்லுப்பா. நல்லா வச்சிருக்கேன். இல்லன்னா நைட்டு என்ன
நைட் என்ன ரொட்டி இதுதான் இல்ல நல்லா இல்ல சொன்ன என்ன பண்ணுவேன் சோனு சாப்பாடு பண்ண மாட்டியா கட்டு சாப்பாடு கட்டு அந்த பயம் இருக்கட்டும் ஹோட்டல் ஹோட்டல் அங்கிருந்து ஒரு வாய்ஸ் வருது நீ நல்லா இருக்கணுமா சூப்பரா இருக்கேன் ஹாப்பியா இருக்கணும் எஸ் பாபா இருக்கிற ஹாப்பியா தான் இருக்கேன் நீ நல்லா இருக்க நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு உனக்கு அம்மா இன்னைக்கு வந்து உனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு நாலு சப்பாத்தி போடுறீங்களா ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா தெரியும் அப்ப வந்து நான் உடம்புல குறைச்சிடுவேன்ப்பா நீ என்ன நினைக்கிற உன் கருத்து என்னன்னு சொல்லுப்பா குறைச்சிருவோம் நினைச்சானே குறைஞ்சிப்போம் பாசிட்டிவ் நானே குறைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் வெயிட் லாஸ் அப்பா நான் அந்த பார்க்கு கூட்டிட்டு போறேன்ப்பா வாப்பா ஒரு நாள் குடும்பத்தோட போய் வாக்கிங் பண்ணுவோம் அந்த பார்க்ல சாய்க்கு ரொம்ப பிடிக்கும் நானே இன்னும் பார்த்தது இல்லடி ஒரு நாள் வா நான் அழைச்சிட்டு போறேன் சரியா நாளைக்கே அழைச்சி போ நாளைக்கு முடியாது இது ஓணம் நீ லீவ் இல்ல அன்னைக்கு போவோம் அன்னைக்கு வாக்கிங் போவோம் இல்ல பார்க்கணும் அந்த பார்க் ரொம்ப அழகா வெளியில ஒரு அழகா இருக்கே ஆமா கைஸ் வீடு வந்து அலங்கலமா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் வந்து இக்னோர் பண்ணிடுங்க எல்லாம் இந்த பெரியவர் பண்ற வேலை இந்த பெரியவரும் இந்த அவரோட பேரனும் இந்த வீடு அலங்கோலமா இருக்கிறதுக்கு நீ உன் பேரனும் தானே காரணம் உன் பையன் மாத்திரம்தான் காரணம் எல்லாம் ஒரு ஓர வச்சல இந்த பேரன் ஒத்துக்க மாட்டியோ நான் வந்து இட்டு தரேன் அம்மா வந்து பண்ணிட்டு இருக்காங்க சப்பாத்தி சுட்டுட்டு இருக்காங்க நான் வந்து இட்டு கொடுத்துட்டேன் அம்மாக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப டைம் என்னன்னு பாருங்க இப்போ வந்து 7:56 தான் நான் இப்பவே டின்னர் வந்து சாப்பிட்டு போறேன் நான் ஒரு 11:00 அந்த மாதிரி நான் வந்து தூங்கிடுவேன் டைஜஷனும் ஆறுக்கு வந்து கரெக்டா இருக்கும் 4 hours வந்து இருக்கு அது போதும் ஸோ கரெக்டா இருக்கும் ஸோ சப்பாத்தி புதினா சட்னி அப்புறம் கொஞ்சமா வந்து தயிர் வச்சிருக்கேன் இதெல்லாம் ஹோம்மேட் தயிர் தான் டெய்லி உரக்குத்தி வச்சிருவோம் ஸோ ஹோம்மேட் தயிர் மோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யறது தான் புதினா சட்னிக்கும் ரொட்டிக்கும் நல்லா இருக்கும் தோசை இருந்தால் கூட சூப்பராக இருக்குங்க புதினா சட்னியும் தோசையும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம் இன்னைக்கு வந்து மறுநாள் இன்னைக்கு வந்து நைட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணவே இல்லைன்னா இன்னைக்கு வந்து திருவோணம் எல்லாருக்கும் எல்லாம் பண்டிகை நாள் வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து சாரி ஃபார் தி நாய்ஸ் நான் வெளியில் நிற்கிறேன் கார் வந்து எடுக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போக போகிறோம் நீங்களும் வாங்க எங்கள் கூட ஆஸ் யூஸ்வல் உங்களையும் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் எங்கள் அப்பா ரெடியாக நிற்கிறாரு ப்ளூவில் ஸ்மார்ட்டா தாத்தாவும் பேரனும் பாத்தீங்கன்னா அம்மா வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க நான் காட்டுறேன் ஹாப்பி ஓணம் எல்லாரும் அம்மாவோட சாரி சூப்பரா இருக்குல்ல அழகா அம்மா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க சரி வாங்க கிளம்பலாம் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட அக்கா என்னோட
பெரியப்பா பொண்ணு என்ன மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம், அதாவது நான் அவங்கள மாதிரி இருக்கேன், நான் எனக்கு முன்னாடி பிறந்துட்டாங்க, இது எங்களோட பெரியம்மா அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இங்கே எல்லாரும் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்க, இது வந்து அவங்க வீடோட கிரகப்பிரவேசம் தான், அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லாமே நடந்துட்டுருக்கு, சொந்தக்காரங்க எல்லாரும் அந்தந்த ரூமில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ரொம்ப புகையாக இருந்தது, அதனால் அங்கே இங்கேன்னு எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகி உட்காந்துருக்கோம். இது வந்து டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். சாய்க்கு வந்து இன்னைக்கு ரொம்ப குஷி ஆயிட்டான், அனிஷை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அட்டை காசும் பண்ணானுங்க, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு ஓடி விளையாடிக்கிட்டு. வீடு வந்து ரொம்ப அழகாக இருந்தது, காம்பேக்டாக இருந்தது, அண்ட் எதுவுமே வந்து கட்டலை, இன்னும் ஃபுல்லாக வந்து கட்டி முடிக்கல, நீங்களே பார்க்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி டயத்தில் தானே வந்து கிரகப்பிரவேசமும் வந்து பண்ணுவாங்க. நம்ம அனிஷ் குட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட கசின்ஸ் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாய சொல்கிறேன் தனியாக நிற்காத, அவன் போய் பக்கத்து வீட்டில், அதுவும் பக்கத்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடியல, ஸோ மேலேருந்து எட்டி பார்த்தா இல்லை கீழே விழுந்துடுற மாதிரி இருந்தது. அதனால் குழந்தைங்களை வந்து பார்த்துட்டே இருந்தேன், இங்கே இருடா அப்படின்னு. இவனும் அனிஷும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஒரு இடத்துல வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் என்னோட சொந்தக்காரங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக ரொம்ப அழகான ஒரு குட்டி ஃபங்க்ஷன், கிரகப்பிரவேசத்தில் எப்படி வந்து பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்து முறைப்படி வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, கிச்சனும் ரொம்ப காம்பேக்ட், எல்லாமே வுட் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு கோட்டிங் பாக்கி இருக்குது, அதெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு லுக் வந்துடும் வீட்டுக்கு, ரொம்ப அழகான ஒரு லுக் வந்துடும். ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்கள் தாத்தா வந்து டாக்டராக இருந்தார், எங்கள் அப்பாவோட அப்பா டாக்டர். ஸோ எங்கள் ஃபேமிலியில் அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ தான் என்னோட கசன், இவ தான் டாக்டர் ஆயிருக்கா, எங்களோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து இவ தான். ஸோ வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹர், அண்ட் ஷி இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் வெரி க்யூட். அண்ட் நாங்கள் வந்து சிரித்து பேசி இல்லை பயங்கரமாக கிண்டல் அடித்து இப்படியே கலாட்டா வந்து பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். எங்களோட சின்ன வயசில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தோம், எப்படிலாம் வந்து யாரை படுத்தினோம், இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோமா, ரொம்ப காமெடியாக போயிட்டு இருந்தது. எங்கள் அப்பாவை பற்றி தான் பேசி ஓட்டிகிட்டு இருக்கோம், எங்கள் அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோட இந்த விளாக் பார்த்தீங்கன்னா குட்டி விளாக் தான், இதை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு அழகான விளாக்ல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.